ஆளாவ? யாரு? பேரு ஜீவா. கபடி பிளேயரா? மகாசுரன் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் ஷோவே வந்து ஒரு ஆர்வத்தில் தான் வந்தேன். பட் ஆர்வத்தில் அது என்னோட ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி படம் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக தான் போகுது, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிட்டுருக்கு, சீன் பி ஸ்லோ. பட் செகண்ட் ஆஃப் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு மோகன்ஜி. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, ஒரு சாங், ஒரு கமர்ஷியலாக, ஒரு காமெடி. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் மெசேஜாக பார்த்தீங்கன்னா ஓகே, பட் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும்னா. செல்வா சார் வந்து நல்ல நடி பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு அவர் வாழ்ந்துருக்கான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவரோட ஃபேன் நான். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காரு. சைலண்டாக இருந்தாலும் அவரோட ஆக்ஷன் நல்லாவே இருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு 50-50 தான். பட் நட்டி வந்து ஒரு சைடில் மெசேஜ் கொடுத்துருந்தாலும் இவர் இந்த பக்கம் ஆக்ஷனில் கலகிட்டார். சொல்ல அந்த கரெக்ட் மெசேஜ் வந்து உண்மையிலே கரெக்ட் தான். நீங்கள் படமாக தான் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஃபோன்னால் எவ்வளோ பெரிய குற்றங்கள் நடந்துட்டுருக்கு, கிரைம்ஸ் நடந்துட்டுருக்கு. இன்டெரக்டாக நமக்கு தெரியுது இல்லை, ஃபேமிலியில் வீட்டில் தான் இருக்காங்க நினச்சிட்டு இருக்கோம் பொண்ணுங்களாம். ஒரு ரூம்குள்ளே கதை கத்திரி என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல ஃபோன் வச்சுட்டு. ஸோ அந்த விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக படம் எடுத்திருக்காங்க. அது நல்ல மெசேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி கூட சில சம்பவம் நடந்திருக்கு. அதை எப்படி அதை ஸ்மெல் பண்ணி படமாக எடுத்தாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மெசேஜ் வைஸ் ஓகேங்க, பட் சினிமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஓகே இல்லை அது இல்லை, மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், ஆல் ஏஜ் கேட்டர் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை வந்து ஆமாசெல்லாம் எதுவுமே இல்லைங்க, மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களையே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மெசேஜஸ் தான், என்ன ஆப்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க லைட்டாக காமிச்சிருக்காங்க. சினிமாவில் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இளைஞர்லாம் வந்து குவிரா மாதிரி அந்த ஆபாசெல்லாம் ஒன்றும் இல்லை. கான்ட்ரவர்ஷியலாக அவர் வந்து இந்த மாதிரி ஒரு துணிஞ்சு எடுக்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் டேரக்டர்ஸ் கம்மி தான். எல்லாமே வந்து சினிமாட்டிக், நான் சொல்ற மாதிரி சினிமாட்டிக்கே எதிர்பார்க்குற டேரக்டர்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து இவர் முயற்சி பண்றாரு, படம் ஓடுதா ஓடலையா பத்தி தான் அவருக்கு கவலை இல்லை. ஆனால் வந்து மெசேஜ் சொல்லணும் பட்டு படம் எடுக்கிற பார்த்தீங்களா, அதை பாராட்டலாம். படத்தோட பிளஸ் கண்டென்ட் அண்ட் கதை. நெகட்டிவ்னா பார்த்தீங்கன்னா தான் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு காமெடி இல்லை, கொஞ்சம் அதெல்லாம் உள்ள பண்ணி மசாலாவை கொண்டாந்து தான் படம் நல்லாந்துருக்கும்னு நினைக்கிறேன். மகாசுரன் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். மகாசுரன் அதுதான் நீங்கள் திரைப்படம் பாருங்கள், நான் இப்போ சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ மகாசுரன்னா யார் அப்படின்ட்டு நீங்கள் திரைப்படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதேமாரி பார்த்தோன்னா செல்வா சார், செல்வா சாராக எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் செல்வா சாரோட ப்ளஸ்னா என்ன சொல்லியிருக்கீங்க? செல்வராகவன் சாரோட ரீசெண்ட் டைமில் சானிக் ஆயுதம் திரைப்படம் வந்தது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பார்க்காத ஆக்டிங், அதை விட பெட்டரான ஒரு ஆக்டிங்கை இதில் பார்ப்பீங்க. பெட்டர்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது இல்லை. பட் இதில் வந்துட்டு சார் நடிக்கலை, வாழ்ந்துருக்கிறாங்க கதாபாத்திரமா. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மோகன்ஜி சார் எடுத்தோம் அப்படின்னா எடுத்த எல்லா படங்கள்லையும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தான் இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பெண்களுக்கான இதை பற்றி பேசியிருந்தார். அடுத்து பார்த்தோன்னா ட்ரக்ஸை பற்றி பேசியிருப்பார் ருத்ரதாண்டவம்ல. இந்த படத்தில் பார்த்தோன்னா டிஜிட்டலி அந்த வயலன்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எப்படி கன்வே ஆகும்னு நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க, மோகன்ஜி அண்ணா அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனைகளை மையப்படுத்தி எடுக்கிறார் இல்லையா? ஸோ அந்த வகையில் தற்போதைக்கு ரொம்ப அளவில், அதாவது நம்ம வீட்லேயும் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆன்லைனில் நடக்கக்கூடிய ப்ராஸ்டியூஸனை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. பெண்கள்னு சொல்ல முடியாது, ஆண்கள் அண்ட் குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திரைப்படம். ஸோ பெற்றோரோட வந்து பார்க்கலாம். ஓகே, எல்லா ஏஜ் கேட்டரும் பர்சன்ஸ் வந்து பார்க்கலாம் நினைக்கிறது? கண்டிப்பாக கண்டிப்பாக, இதில் ஆபாச காட்சிகள் எதுவுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டிலாம் ஆல்ரெடி அண்ணா சொல்லியிருக்கிறாங்க மோகன்ஜி அண்ணா. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம், குழந்தைங்க கூட பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாச காட்சியுமே இருக்காது. ட்ரைலர் பார்க்குள்ள செல்வா சார் அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் அண்ட் ரொம்ப வயலண்டிக்காக இருக்காம சாணிக்காக இதை பார்க்குள்ள ஓகே சம்திங் இதுவும் அதே போல் ஒரு வயலண்டிக்காக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் படங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வயலண்டிக்னு சொல்ல முடியாது, நாம கதைக்கு தேவையான இடத்துல அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பீங்க செல்வா அண்ட் அவரோட டாட்டர் ரெண்டு பேரை பற்றி தான் படம் போகும் அப்படின்ற மாதிரி, அந்த காம்போ எப்படி இருந்தது? இல்லை அவங்க ரெண்டு பேருக்கானதும் இது கிடையாது, இது பேரல் ஸ்கிரிப்ட். நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் கதாநாயகி வந்துட்டு இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம, அவங்களோட ஆக்டிங்கை வந்துட்டு ரொம்பவும் பெட்டர்மெண்ட்டாக ரொம்பவே அருமையாக நடிச்சிருந்தாங்க. செல்வராகவன் சார் நம்ம சொல்ல வேண்டாம் லெஜண்ட். ஸோ அவர் கதாபாத்திரமாக வாழ்ந்துருந்தார். மோகன்ஜி அண்ணா அப்டேட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்த அப்டேட்டும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்குங்கிறதுல நம்ம எல்லாரும் வந்துட்டு. சரி ஓகே, நீங்கள் படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ படம் பார்க்குள்ள ஓகே இது இது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும். ஸோ பப்ளிக் கூட சேர்ந்து நீங்கள் பார்க்கல, இல்லை பப்ளிக்கோட ரிவ்யூஸ் பார்க்கல, உங்களுக்கு என்ன தோணுது படத்துக்கு? இல்லை அது ஐடியாஸ், ஆமாம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்லலாம் நம்ம இப்படி வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோமே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஒரு மகிமையாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது மகாசுரன்.
மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிஜிஎம் வந்து தெரிவி விட்ருக்காரு. பெரிய பெரிய ஹீரோஸுக்கு தான் பிஜிஎம் வந்து ஹிட் ஆகும். இந்த படத்தில் இந்த செல்வராகவன் சாருக்கு போடுற பிஜிஎம் கண்டிப்பாக எல்லாரோட ஃபோன் ரிங் டோனு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்தளவுக்கு சூப்பராக போட்டிருக்கு. மியூசிக் ரெண்டு பாட்டு வந்து ரொம்ப நல்லா கேட்குறது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய படம் வந்து பார்க்கணும். பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம், அது தெரிஞ்சிக்க வேண்டிய படம். தன் குடும்பத்தில் என்ன நடக்குது, ஒரு பையனோ பொண்ணோ ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கலான்னா அவன் கையில் உலகமே இருக்குது, செல்ஃபோனு, அதில் அவன் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். மோகன் ஜி சார் பார்த்தோம்னா ஆல்ரெடி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவாட்டி அன்எக்ஸ்பெக்டடாக செல்வர் ஆகும் இல்லை, அதுதான் அடுத்தது மோகன்ஜி என்ன பண்ண போறாருன்ற ஒரு குவஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் செல்வராகவனை சேர்த்துருக்காரு என்ன பண்ண போறாரு, ஏன்னா செல்வராகவன் சார் இதுக்கு முன்னாடி சாணிக்காகிதம்னு ஒரு படம் பண்ணாரு, அது வந்து ரொம்ப அவரோட ஆக்டிங்காக பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்க போகுதுன்றது இருந்தது. பட் தியேட்டரில் பார்த்தோடனே அந்த கேரக்டருக்கு செல்வராகவன் சாரை விட வேற யாருமே போட்டிருக்க முடியாது. இல்லை அந்தளவுக்கு ரா இல்லை, அதுதான் முதலே சொல்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், சாணிக்காக வந்து சின்ன பசங்களோ பார்க்க முடியாது, ரொம்ப ரத்தமாக இருக்கும். இல்லை அதெல்லாம் ரொம்ப அது அந்த மாதிரியே இல்லை, ரொம்ப டீசெண்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கேரக்டருக்கு செல்வராகவன் சார் வந்து ரொம்ப ஹி ஹவ் ஜஸ்டிஃபைட் இட், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பாடி லாங்குவேஜ் நடக்கிறது, டைலாக் டெலிவரி எல்லாமே பிச்சு உதறிட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு வரிசையாக படங்கள் வரும்னு நினைக்கிறேன். படத்தோட ப்ளஸ் வந்து எடுத்திருக்க கண்டென்ட், ரெண்டாவது வந்து மியூசிக், செல்வராகவன் சார் ஆக்டிங், இந்த மூணு விஷயம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தோன்னா ஒரு அடல்ட்ரி கண்டென்ட் வந்தா கிட்டத்தட்ட, ஸோ அது சொல்ல வந்திருக்க விதம் கன்வே எப்படி இல்லை இல்லை, அதுதான் ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு போலீஸ்காரனா பார்த்தேன், நட்டி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், மிலிட்ரிக்காரனா பார்த்தனே தவிர ஒரு அப்பாவா அண்ணனா கூட பிறந்தோன்னா நான் பார்க்கல. ஸோ அது வந்து ஸ்மூத்தாக ஒரு பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. எடுத்தோடனே இந்த மாதிரிலாம் வீட்டில் தப்பு நடக்குது, பசங்களாம் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லாமல் அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ செல்வா சாரையும் நம்ம பார்த்துப்போம், நட்டி சாரையும் பார்த்துப்போம், ரெண்டு பேர் சேர்த்து ஒரே. அதுதான் இவர் ரொம்ப அமைதியாக பொறுமையாக டைலாக் டெலிவரி சாஃப்ட்டு, அவர் படப்படன்னு துருத்துட்டு இருப்பார் நட்டி சார். இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூவில் இருக்கும், ரெண்டு பேரும் மீட்டே பண்ணிக்கல, இது ஒரு ட்ராக்ல போகுது அது ஒரு ட்ராக்ல போகுது. இன்டர்வியூவில் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ இது ரெண்டு படத்தை பேலன்ஸ் பண்ணி, அதாவது நட்டி சார் போகிற ட்ராக் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸராக போறாரு, இவர் போகிறது ஒரு ரிவெஞ்சில் போறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. வில்லன்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கொலையை வந்து கண்டுபிடிச்சிட்டே வராரு. எதனால் இந்த தப்புலாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி கடைசியாக வரும்போது இன்னொரு பக்கம் செல்வராகவன் சார் கொலை பண்ணிகிட்டே வராரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, பண்ண கொலைக்கான நியாயம் அவருக்கு புரியுது. ஸோ அவர் அதோட முடிச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளோதான்.